அப்படி இவங்க கதை சொல்ல வரும்போது நான் நினச்சேன் என்னத்த கதை சொல்ல போகிறாங்க நம்மளை வச்சு ஏதாவது வரீங்க சார் ஓப்பனிங் பண்ண மண்டபம் காமிக்கிறேன் சார் அப்படி இப்படி சார் சொல்லி ஒரு ரெண்டு மூன்று பண்ணு மூணு நாலாவது இருக்கு முக்கானா போயிடுறீங்க அப்புறம் படப்புள்ள நீங்கள் வரல அப்புறம் கிளைம கண்டுபிடிக்கிறாங்க அப்படி தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சேன் நான் ஏன்னா நம்மளோட ஃபவுண்டேஷன் வரல ஃபுல் படம் பண்ண மாதிரி அப்படி தான் நினச்சேன் சும்மா அது பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று மாதிரி கேட்டேன் சும்மா கேட்டு வைப்பான் கேட்டு கேட்டால் சொல்ல 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 அவங்க உண்மையிலே பெரிய விஷயந்தான் அது நல்லா இருந்தது நானும் 5 இயர்ஸில் தேட்டரில் வேலை செஞ்ச அனுபவம் எனக்கு ஜாஸ்தி உண்டுனாலே சொல்கிறேன் இந்த இன்ட்ரோல் வந்து எதுலேயுமே இல்லை சார் ஓ ம் படம் பாடு சொல்லுங்கள் ராமர் சொன்ன உண்மையாக போய்யான்னு இந்த ஒரு சீக்வன்ஸில் இந்த இன்ட்ரோல் வந்து எங்கேயுமே வரல அருமை நான் அந்த சொல்லி முடிக்கும்போது படம் அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு இல்லைங்க இதுதான் இன்ட்ரோல் அப்படின்னாங்க இந்த இன்ட்ரோலா இன்ட்ரோல் அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி பார்த்ததே இல்லையாங்க அப்படின்னு சொன்னேன் கிளைமாக்ஸும் அருமையாக ஒரு நல்ல மேட்டும் நல்ல ஒரு கண்டென்ட்டாக சொல்கிற மாதிரி ஏன்னா சார் எனக்கு என்ன நினைச்சா சார்னா முந்தையே நமக்கு ஒழுங்காக நடிச்சிட்டோம் 98 நாடாளுமன்ற எம்பின் போது நம்ம நாடாளுமன்றத்தில் உட்காந்துட்டோம் ஒரு பிரைம் மினிஸ்டர் எவ்வளோ பேர் ஜவஹர்லால் நேருலேருந்து இந்திரா காந்தி அம்மாவிலேருந்து எவ்வளோ பேர் ராஜீவ் காந்திக்கு இருந்துட்டாங்க அப்போ அந்த மாதிரி பில்டிங்கில் உட்காந்துட்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்துட்டு நம்ம எப்படி நடிக்கணும் இன்னும் நம்ம ஒரு டிசர்வ் இப்போ நம்ம ரொம்ப கேள்வியை பண்ணக்கூட அந்த மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு அதான் வர்ற கரையில் வந்து நம்ம சொல்கிறத சொல்லுவோம் கெடுதலை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அவங்க சொல்ல தங்கிக்கு தம்பி அடிக்கலாம் அதெல்லாம் அந்த பையனுக்கு அவங்க வரல அவங்க வரல சொன்னது கலர் ட்ரெஸ் அதை கதை இப்போ நான் கலர் போடுறதுக்கு இப்போ கொஞ்சம் முடியாது அது ஷூட்டிங் தானே போடணும்னா அது என்ன கலர் போடுறது அது விட முடியல என்ன பண்ணுறேன் வெள்ளச்சட்டை போட்டால் ஏன்ட்ட ரொம்ப எம்பி இங்கே ராமராஜ் எங்க நான் நீ தானா ஏன் சட்டை இதில் இருக்கிற உங்க சட்டை கப்பானுச்சு அடல போடுறமா இது நடந்துருச்சு அப்படியே ஷூட்டிங் ஷார்ட் ரெடின்னு பூந்தமல்லி லைப்ரரியில எடுத்துட்டு இருந்தேன் சாருக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி அசிஸ்டன்ட் அனுப்பிச்சு விட்டேன் ஃபோர்த் ஃப்ளோர்ல நடக்குது சார் கீழே இருக்காங்க லிஃப்ட் கிடையாது சார் அது அவன் போனவன ஆளையே காணும் இவங்க சாரோட அசிஸ்டன்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னவன டக்குன்னு கலர் ட்ரெஸ்ஸோட மேலே வந்துட்டாரு அச்சோ சார் நம்ம ட்ரெஸ் கோடு போடணும் சார் அப்படின்னு சொன்னேன் அவரு ஜோடி அதாவது நடிக்க ஒத்துக்கிட்டாங்க எல்லாமே ஓகே சார் ஆனா ஷூட்டிங்ல நடிக்கும் போது பாட்டு இல்லைங்கிறத ஏத்துக்க முடியுது ஜோடி இல்லைங்கிறத ஏத்துக்க முடியுது ஆனா ட்ரெஸ்ஸ மாத்தினாங்கன்றத அவரால் ஏத்துக்கவே முடியல சார் சாரால திரும்ப அவரோட யூனிஃபார்ம்லயே மேல வந்துட்டாரு சார் சரி செஞ்சது வேணாம் சார் நீங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை எடுத்துட்டேன் ஆனாலும் ஒண்ணு என்னையவே கடைசியா மாத்திட்டார் சார் வருஷம் பூரா சொல்லி சொல்லி கடைசியா ஸ்கிராலிங்ல ரோலிங் டைட்டில் அவர் சட்டை போற மாதிரி ஒரு ஷார்ட் வச்சிருக்கேன் கே எஸ் ரவிக்குமார் சார் காம்போல அது வந்து அவரோட ரசிகர்கள் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ட்டு இன்னொன்னு அது ஒரு சென்டிமெண்டலான விஷயம் அதை போய் நம்ம ஏன் அவாய்ட் பண்ணணும்னு நான் கடைசியா சேர்த்துட்டேன் நான் லாஸ்டா தோத்துட்டு படத்துல ஜெயிச்சாச்சு சார் சார் எல்லாம் கண்ட பண்ணி சார் ஃபர்ஸ்ட் 2 டேஸ் தான் பொன்மா ஷூட் பண்ணாங்க 2021 அக்டோபர் 20th 21st அது ஃபர்ஸ்ட் சீன் பண்ணி விட்டாங்க டல்லா இருக்கீங்க சார் அப்படின்னு சொன்னார் அவன் நினைச்சேன் சார் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படம் முடிச்சுட்டு எழுதுனா பேப்பரில் நான் பதக்கியில் இந்த மாதிரி எங்கள் ஊர் பாட்டுக்காரன் ஷூட்டிங் முடிச்சுட்டு நடிகை ராமராஜன் ஊர் கிளம்பி வரும்போது அந்த மாடை பார்த்து கண்கலங்கினார் மாட்டை விட்டு பிரியும் மேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மாதிரி எனக்கு படத்தில் இவ்வளவுலாம் போட்டு ட்ரெஸ் இவர் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு கொடுத்துட்டாங்களே என் கலைச்சட்டையை விட்டு வந்துட்டேனே அப்படின்ன மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருந்தது அப்புறம் அவங்களோட சீன்ஸ் டைலாக் போக 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 நம்ம அப்படியே அது இதாகிடுச்சு ஏன்னா இது ஓகே அந்த எனக்கு போய் இந்த காஸ்ட்யூம்ஸில் ரொம்ப ஒரு ஆள் பாதி ஆடை பாதியோ தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தால் அதை பார்த்து பார்த்து பழகி போனால பட் இந்த கேரக்டருக்கு தேவையில்லை சொல்ல மாதிரி ட்ரெஸ்ஸு தேவையில்லை ஜோடி தேவையில்லை அது நானே ஓகேன்ட்டு நல்ல சார் ஓகே இப்போ அதான் அந்த அடுத்த படம் கேட்டாங்க அடுத்த படம் கண்டிப்பாக ஜோடி வேணும் ஜோடியில் ஏன் ஆள் அடிச்சு விடுவேன் அது ஒருத்தன் ஃபோன் பண்ணி அண்ணே ராமராஜன்னா ஆமாம் என்ன இந்த படத்தில் ஜோடி இல்லையாமே அதையும் அடிக்கலீங்கன்னு அப்படின்றா சார் அப்போ எவ்வளோ உரிமையோட அவன் கேட்குறான் பாருங்க சாதாரணமாக வா போன் பேசுகிறேன் நீ ஜோடி இருக்கேன் சார் ஆ ஜோடி இல்லாமல் வாய்ப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றான் ஒருத்தன் தோறு இவ்வளோ வாய்ப்பு பண்ண தெரியுதா ஏதாவது கேட்டு பண்ணா அவ்வளோதான் அப்படின்றான் ஆக என்ன இன்னொரு விஷயம்னா இந்த பத்திரிக்கை உலகங்கள்ன்றது இருக்குங்க அப்போ இப்போ மீடியத்திலாம் ஓகே இதை நான் டெவலப் பண்ணி முடிஞ்சலாம் சினிமா ஒன்று தான் நான் அதாவது இறந்து போனால் திரும்பி உயிரோடு வரக்கூடிய சினிமா அதனால் நான் அதை நினைக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு நம்ம செத்தக்கப்புறம் உஷா பார்க்கணும்னா வராமல் நினச்சிது இப்போ வந்துச்சு மீடியா எல்லா மீடியா கேமரா உலக வரைக்கும் எல்லாம் எல்லாம் வந்துருச்சு பட் இருந்தாலும் நான் வந்து இன்றைக்கி திருப்பி இந்த சாமானியில் ஒரு கதாநாயகனை அறிமுகப்படுத்தலாம் காரணம் வந்து இந்த பத்திரிக்கை உலகம் தான் ஏன்னா எல்லாம் இப்படி ஆக்கிருக்க போகிறேன் அவர் நடித்தா ஹீரோ தான் அவர் நடித்தா ஹீரோ தாய்ப்பிடறாரு அவர் நடித்தா ஹீரோ தாய்ப்பு நீ சொல்ல 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 அவங்க மைண்ட் அது ஏறிடுச்சு கரெக்ட் ஸோ இந்த தனியாக சொல்ல தேவையில்லை ஆ அதுதான் சொல்ல ஒரு வார்த்தை எழுத ஒரு வார்த்தை கொள்ளுற மாதிரி அவங்க சொல்ல சொல்ல நீ எழுத 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 ஸோ ஒரு ஹீரோ தான் பண்ணுவார் வந்து அப்போ இவங்களுக்கு இப்போ அந்த அனுபவம் வந்திருக்கு ஏன்னா வந்தவங்களும் கூட வேறு வேறு கடை சொன்னாங்க அது உடன்பாடு இல்லை நான் நடிக்கவும் ஆசைப்படல ஏன் ஒரு ஒரு அம்மாவுக்கு போனச்சு சேலத்துலேருந்து நம்ம என்ன சார் நடம படத்தை நடிக்க முடியுங்க அவங்களும் பார்க்க முடியலையே அப்பப்போ படம் போடுறாங்க தான் அதுவும் போட மாட்டாங்க அப்படின்னு இல்லை ஒன்றும் செய்ய செட்டாகலும் சார் நீங்கள் இப்போ டிவிக்கு வாங்க நான் உங்களை பார்க்கணும் டிவிக்கு வர சொல்லுதுனே அப்படியா அப்படி அதுக்கும் ரெடியாக இருந்தேன்
அந்த கொரோனா பீரியடில் வந்து முன்னாலேயும் சரி பின்னாலேயும் அப்படி இருக்கும்போது கம்ப்ளீட்டாக நான் வந்து டைரக்ஷன் பண்ணுமா ரெடியாக இருப்போம், இல்லை டைரக்ஷன் பண்ணி ரோல் பண்ணுமா ரெடியாக இருப்போம், இல்லை ஆக்ட்மெண்ட் பண்ணுமா பண்ணுவோம். இதுவும் இல்லையா டிவி போயிடும். ஆனால் டிவிக்கு போனாலும் நான் வந்து அதை ஒரு வேற ஒரு வியூலாம் போட்டு பக்காவாக இருந்தேன். நான் நிலத்தேன் நம்ம இந்தியாவில் விமானப்படை கப்பல்படை தரைப்படை மாதிரி மூணு வியூ ரெடியாக இருந்தேன். எதை வேணால் சுட்டு போடுவோம் அப்படியே ரெடியாக இருந்தேன். கரெக்டாக வந்து இவங்க வந்து வந்தது பெரிய காரு போட்டு நல்ல படம், நல்ல படத்தில் நடித்தோம்ன்ற திருப்தி 100% எல்லாருமே சொல்கிறேன். ஒரு படத்தை அன்றைக்கி கூட ஓட்ட சாப்பிட்டுருந்தேன். ஒரு 40 சார் சொன்னார், சார் உங்கள் என்ன சாமான் டைரக்டர் ஆகிய சார், ஓ சார் வணக்கம் சார், உங்கள் படத்தை 5 தடவை பார்ப்பேன் சார். அவர் படம்னா தைரியமாக போகலாம் சார், குழந்தைகளுக்கு கூட்டிகிட்டு போனோம், ஐயோ அது போதும் சார். அப்புறம் அரசியலையும் நில்லுங்க ஜெயிப்பீங்கன்னு சும்மா சாப்பிடுவோம் பார்த்தவரை அவரை பேசியிருக்காரு, நேரில் பேசிக்கிறார். ஸோ அந்த உணர்வுகள் நினைக்கிறேன், அது வந்து எனக்கு மிகப்பெரிய பெருமையாகும். தமிழக மக்களையும் தாய்மாரையும் மன்ற அதுவும் அதே மாதிரி மன்றர்களும் மறக்கவே முடியாது சார். ஸ்ரீவிழுவத்தூரில் ஒருத்தர் இருக்கான், இன்றைக்கி வந்து ஆலோர் தமிழ்நாட்டில் என்ன சினிமா என்ன நகர்வு எல்லாம் சொல்லுவான் சார். ஸ்ரீவிழுவத்தூரில் ராமராய மலர் சேரம்னா உறுப்பினர் கட்டணம் வந்து 50,000 ரூபா நம்பிக்கை சேர்றாங்க. அவன் பணத்தை வாங்கி இது பண்ணி இடம் வாங்கி பில்டிங் கட்டி வாடகைக்கு விட்டு ஃபைனான்ஸ் கொடுத்து அந்த உறுப்பினர் வீடு எல்லாத்துக்கும் பொங்கல் பரிசு தீபாவளி பரிசு விளையாட்டு போட்டி வச்சு அக்டோபர் 8 விளையாட்டு போட்டி 88 அக்டோபர் 8 விளையாட்டு போட்டி வச்சு எல்லாம் பண்ணி பயங்கரமாக கொண்டாடுறான் சார். சூப்பர். ஆனால் அவனுக்கு 2 கணம் தெரியாது. எனக்கும் தெரியாது சார். அவங்க அண்ணன் முத்துக்குமார் பால்கோ அப்படின்னா அவனுக்கு கணம் தெரியாது. ஆனால் என் மேலே உயிர் அவன் வந்தான், டீச்சர்களும் வந்தான், அப்படி தலைத்தறி வந்தான் அண்ணன் 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 அப்படி பேசுவான் சார். அவன் அவன் என்ன சொல்கிறான்னு சொல்கிறான்ட்ட, அண்ணே நம்ம ஊரில் யார் வீடு போனாலும் ராமராஜன் மண்டலத்தில் இருக்கிறவரும் பொண்ணு கொடுக்க தயாரான்றான். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படியா டே எங்கள் அப்பா அப்படின்னு நிறைய பேரும் அனுப்புவான். இதை எடுத்து இங்கே ராமராஜன் பச்சை ஊற்றிருக்கேன், ஒரு 5 பேருக்கு அண்ணே உங்கள் வாழ் நான் இங்கே பாருண்ணே பச்சை ஊற்றிருக்கேன் என்ன அப்படின்னா, அப்படியா அப்படின்னு அது மாதிரி அந்த தாமரக்கணிங்கிற பையன் வந்து உண்மையிலேயே நான் சொன்ன இல்லைப்பா ஓடனா நான் கூட்டி வரேன்டா அவனையே கண்டிப்பாக அங்கேயும் நினச்சேன் சார். டீசல் ட்ரெயினர் அவனை ஏற்ற நினச்சேன் முடி டைம் இல்லை, ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நான் மதுரை வரும்போது டிவி அனுப்புகிறேன், நீ பேசுகிறேன்லான்னு அவ்வளோ பேசுவான் சார். அற்புதமாக பேசுவான், மண்டலத்தை அப்படி நடத்தலாம். எனக்கு தெரிஞ்சு ரசிக மன்றத்தில் உறுப்பினராக சார் 50,000 ரூபான்றது நடக்குது, எங்கேயுமே நடக்கிறது இப்போ நடந்துக்கிட்டு சார். நான் இப்போ நல்லா பேசுவான், பெரிய விஷயம். ஃபோன் கூட போடுங்க நம்ம பேச கேட்டு பாருங்கள் தம்பி என்ன மன்றத்தில் சேர்க்க எவ்வளோ வாங்க கேட்டால் அவனே சொல்லிடுவாங்க. அந்த இருக்கு உண்மை இருக்குது, விளையாட்டு சொல்லு பெரிய விஷயம். அது மாதிரி இருக்காங்க உண்மையில. அது மாதிரி ரசிகருமே சார் வாங்கி இந்த படம் வருதுங்கிறதா அவங்க பெரிய ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. தேட்டருது சார், அவங்க போய் போய் தேட்டர் ஒவ்வொன்றா கேட்குறான், ஏ இங்கே வரும் இங்கே வருது அங்கே வரதான் கேட்குறான். அங்கிட்டலாம் ஒரு மல்டிபிஸ் போட்டு போட்டு நோட்ஸ்லாம் அடிச்சிட்டாங்க, போஸ்ட் நியூஸ்லாம் அடித்து ரொம்ப நான் என்ன பண்ண சார் ஒன்று கூட செய்யலை சார். நான் இதுவரையும் செஞ்சதும் இல்லை. அவங்களாவே மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஈடுபாடு போய் பாசம் பண்ணி அவங்க வேலை செய்ய பார்த்தா நமக்கே ரொம்ப சாக்காக இருக்குது. ஓகே நம்ம வந்து நல்லா நடித்தோம் சம்பாதிச்சோம் போனால் வந்தால் வீட்டுக்கு ஒன்றும் செய்ய முடியலை. இந்த மன்றத்துக்காரங்களுக்கு நம்ம என்ன திருப்பி செய்ய முடியும் அண்டி கூட யோசிச்சுக்கிட்டேன் சார். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ரசிகல் கிடைச்ச விஷயம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி நான் எந்த எதையும் வந்து நான் சினிமா பொறுத்த வரைக்கும் மறக்க முடியாது யாரையும். இப்போ என் டைரக்டர் ஆக்கணும் யாருன்னா சொல்லுவேன், ஹீரோ ஆக்கணும் யாருன்னு சொல்லுவேன், எல்லாமே நான் சொல்லுவேன். என் மெட்ரஸ் விட்டது யார், ஆரம்பத்தை விளத்தது யார். அதே மாதிரி இவ்வளோ பெரிய ராமராஜ் வந்து முடங்கி போய் கிடந்தாலும் திருப்பி வந்து நான் பல பேரை உருவாக்குனேன். ஆனால் இந்த உருவாக்கின உருவத்தை திருப்பி உருவம் ஆக்குறதுக்கு யாரும் இல்லை. அந்த உருவம் மாத்துறதுக்கு டைரக்டர் ராகேஷ் சாரும் தயாரிப்பார், மதியம் சார் வந்து பாலா சதீஷ் அவங்க வந்தாங்க. அது என்றைக்கு தான் லைஃப் லாங் நான் மறக்க மாட்டேன். அந்த படம் அந்த அளவுக்கு மக்கள் நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் சார். இல்லை நீங்கள் எத்தனை பேர் உதயநிதிக்கு பண்ணீங்க அப்படின்றத நம்முடைய சாய் சித்ரா நிகழ்ச்சி பல பேர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து கடவுள் பிறந்த தினத்துக்கு அவரை தான் முதல்ல போய் பார்ப்பாங்க. இது மாதிரிலாம் நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்க. இந்த வண்ண வண்ண சட்டைகள் மேலே எங்கே ராமராயனுக்கு ஆர்வம் பிறந்தது? அது சின்ன வயசுலேருந்து சார் எனக்கு அந்த ஆல்பாதை அடைப்பது மாதிரி முடி வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன். எங்கள் அண்ணன் இப்போ டிரைவர் வந்து இறந்துருச்சு போகுது. அப்போ வந்து வந்து சாப்பிட வரும் பிரேக்கில் நான் சீவிக்கிட்டு இருப்பேன். அவன் சாப்பிட்டு வெளியே போக முடியாது, நான் வரும்போது சீவினேன். சாப்பிட்டு போகிறோம் இன்னும் ஜீவிக்கிட்டு இருக்க அப்படி இல்லைன்னு செட்டாக மாட்டேங்குது அப்படின்னு எங்கள் பெரிய என்னை இறந்துட்டேன் அப்படின்னா. அப்புறம் ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டு போட்டு பார்ப்பேன் அப்படி பழகிருச்சு. ஆனால் படையினா தேட்டர் வந்து படம் பார்க்கும்போது ஜெயின் டாக்ஸ் தான் இருக்கும், கள்ளங்குத்து மேடுன்னு ஒரு கூட இருக்கும், அங்கேயும் ராஜா டூயின் டாக்ஸ் இருக்குது. அந்த இடத்துல தான் நாடகம் போட்டது சங்கிலி என்ன நாடகம் போட்டு பிரைஸ் தருவாங்க அந்த இடத்த படம் டூயின் டாக்ஸ் இருக்குது. அப்போ எல்லாரும் படம் பார்ப்பேன், டாஜய படம் ஏபிஎன் புராண படம் எந்த படம் வந்தாலும் பார்த்துருவேன் சார். அது தலைவர்னா ஒரு பெரும் விருப்பம் உண்டு எல்லா படம். என்னென்னா அப்போல்லாம் கவனிக்கலை, இந்த தியேட்டரில் பியூசி ஃபெயிலாகிட்டு படிக்க வேணாம்ன்ட்டு போகும்போது தியேட்டரில் வேலை செஞ்சால் ஃப்ரீயாக பார்க்கலாம்ன்றதை என் ஃப்ரெண்டு சொன்னேன். அங்கே வேலை செய்கிறேன் தியேட்டரில் போய் படம் பார்க்கறதுக்காக தியேட்டருக்கு போனேன். எனக்கு ஒரு நாளைக்கு 75 காசு சம்பளம், 75 காசு மாதம் 22,000 ரூபா
15 ரூபா வீட்டில் வந்து 7000 ரூபாய்க்கு 7 ரூபாய்க்கு ஒரு மைசூர் போக்கு கிளம்பிட்டோம் அது இருந்து போயிடும் அவ்வளோ தான் இதுதான் லைஃப். ஆனால் படம் டிக்கெட் கொடுப்பேன் போய் சாப்பிட்டு படம் கட்டே இருப்பாங்க பார்த்துட்டே இருப்பேன். அப்போ அப்படி டூனஸ் நிற்கும் போது தான் தெரியும் எது கைதட்டுறான் எங்கே சிரிக்கிறான் ஏன் எந்திரிக்கிறான் எந்திரிச்சு எங்கே போகிறான் இதெல்லாம் நோட் பண்ணி வைப்பேன். பல்ஸ் அப்படியே எனக்கு அதோ என்ன சொன்னால் இந்த உலகையும் பார்க்க பார்க்குறேன் அப்படி முடியும். அப்போது தான் சொல்லுவேன் சாங்குங்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட், மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பாட்டு நீங்கள் சித்தராசா நீங்கள் பாருங்கள் எந்த ஒரு படமாக இருந்தாலும் முன்னால் 25 வாரம் ஒரு படம் ஓடி இருந்தால் அதில் எல்லாசம் ஹிட் ஆகிருக்கும். கரெக்ட். பாட்டுக்கு அந்த ஏன் சொன்னால் டூ இண்டக்ஷன் வேலை செய்யும்போது அவன் பாருங்கள் காமெடிக்காக ஒன் மோர் கேட்க மாட்டான், ஃபைட் பண்ணுறீங்களா ஒன் மோர் கேட்க மாட்டான், வேறு கிளைமாக்ஸாக அதுவோ இல்லை சென்டிமெண்ட்டாக ஒன்று கேட்க மாட்டான், ஆனால் சாங்கு மட்டும் ஒன் மோர் வத்துவான். இதுதான் அவங்க வரலாறு. நான் டூனஸ் வேலை செய்யும்போது ஒரு பாட்டு ஏதோ படம் நினைக்கிறேன் உடம்பு சுற்று வலிமை நினைக்கிறேன் பச்சைக்கடி சட்டை ஒன்று போட சொன்னேன். அப்போ டைம் வெளியே அடுத்த கூட்டம் பயங்கரமாக போடலை. என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஹை கிளாஸ் உட்காந்து வேட்டியை கலட்டி அந்த பொந்து அடைச்சி விட்டான். படம் ஒளி தெரியும்ல அதை அடைச்சி விட்டான். நம்ம போகிறேன் ஒவ்வொன்று கத்தலாம் தர வரல அப்படின்னு அப்போ உள்ளே வந்து கத்தலாம் உண்மை போடுங்க பாட்டு அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் உண்மை கேட்குறது சாங்குக்கு தான் கேட்பாங்க. அதனால் எதுக்கு சொல்லுவாருன்னா இந்த சாங்குனால தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழக மக்களும் ரசிகர்களும் என்னுடைய தாய்மார்கள் நினைக்கிறாங்கன்னா நம்ம இசைஞானி அண்ணன் ராஜனுடைய சாங்கு நீ வாழ வச்சுட்டு நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அது மிகப்பெரிய விஷயம். அதான் நான் சொல்லேன் நான் பாட்டு பாடி மாட்டத்தான் பிடிச்சேன் ஆனால் பாட்டு பாடி நாட்டையும் பிடிச்சிரு தலைவர் எம்ஜிஆர் இல்லையா அருமை பெரிய விஷயம். எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் எனக்கு என்னென்னா நல்லது சொல்கிற ஏற்றுக்கிறாங்களும் ஏற்றுக்கலையே சொல்லி வச்சுருவோமே. இதில் கூட ஒரு டயலாக் வச்சுருக்காரு அது வந்து இருக்கட்டும் சார். இல்லை நீங்கள் சொல்லிட்டு சார் டெய்லர் வருது சார் டயலாக் நானே சொன்னேன் டெய்லர் போட்டு முடியுங்க. அதாவது இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அறிவுரை சொன்னால் பிடிக்காது ஆனால் தப்புன்னு தெரிஞ்சும் அறிவுரை சொல்லாமல் போகிறது எனக்கு பிடிக்காது. ஸோ ஒரு நல்ல டயலாக் சார் சார் எனக்கு அதே தான் நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கிறோம் நல்லது சொல்லிட்டு போமே கெட்டது சொல். அதே மாதிரி பல பேர் பண்ணும்போது அதை நம்ம பண்ண வேண்டாம் அதை நம்ம பண்ண வேண்டாம் எல்லோரும் பண்ணுறாங்களா பண்ணவே இப்போ நமக்குன்னு ஒரு காலகட்டம். அது மாதிரி நம்ம உள்ளவர்கள்லாம் ஃபஸ்ட்டு படம் போகும்போதெல்லாம் தென்னாடிக்கிட்டு போகிறான் எனக்கு இவ்வளோ வரும் எல்லா படம் பார்த்தாச்சு நம்ம ஊரில் அளவு ஹீரோ பண்ணுறோம் எப்படா நான் யாரை பார்த்து ஐப் பண்ணுறது எந்த மாடலைஸ் பண்ணுறது இல்லை நம்ம நடி வீரவணி கட்டமை சுவாசி பார்த்துருக்கோம் தலைவர் பார்த்துருக்கோம் எல்லாம் எந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறது ஒரு ஒரு இது வேணும் இல்லை பேக்ட்ராப் வேணும் என்னென்ன பண்ணுறேன்னு நானும் ட்ரெயினை போகிறேன் நான் இறங்கியாச்சு படுத்தாச்சு காலைல சுடிக்கு பேக்கப் படப்போ எல்லாம் கொண்டே இப்படி யோசிப்போ டென்ஷனாக இருந்துச்சு. அப்போ எதுக்கு நம்ம நடிக்கணும் மேலூர் சொக்கமட்டியில் எப்படி சாதாரணமாக தெரிஞ்சானா மேலூரில் குமரேசன் அந்த குமரேசன் வாழ்ந்துருமே சினிமாவில் அப்படின்னு நினச்சி நடிக்க ஆரம்பிச்சேன். நல்ல முடியும் அது வந்து அப்படியே அர்த்தமாக அமைஞ்சிச்சு. வந்த கதை எந்த கதையுமே நான் இப்படி பண்ணுங்கன்னு சொன்னதில்லை. நான் வந்து இந்த 40 படத்தில் ஒரு 6 படம் தான் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணேன். 7 படம் அமரன் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணார். மற்ற படங்கள்லாம் எல்லாமே அதுவாக அமைஞ்சது அது இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு காலகட்டத்தில் பல நடிகர்கள் பார்த்தா வெவ்வேறு கதாபாத்திரங்கள் மாறி இருக்காங்க அதுதான் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் விடாப்பிடியாக கதாநாயகனாக தான் நடிப்பேன் அப்படின்ற ஒரு கொள்கை பிடிப்போடு இருந்தது எப்படி? அதுக்கு முதல் சடமே சார் இந்த ட்ரெஸ்ஸுங்கிறது என்னென்னா நான் வந்து இப்போ காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் நான் பாடுவேன் இதைவனை இல்லை தலைவர் அதை பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸும் ஆடுவாங்க. இவர் மட்டும் எல்லோன்னு எல்லோ ஒரு கிளாஸ் போட்டுப்பார் பளிச்சுன்னு தெரியும் கண் எங்கே போகணும்னா அங்கே தான் போகும் இவங்களை அப்புறம் பார்ப்போம். அது மாதிரி அந்த பளிச்சு ட்ரெஸ் போட்டே பார்க்கும்போது பார்ப்பேன் என்ன எல்லோரும் என்னமோ பண்ணுறவங்க குடிக்கிறாங்க ஆடுறாங்க போடுறாங்க கேபிள் டான்ஸ் ஆடுறாங்க இவர் மட்டும் அதை தொடவே மாட்டாரே அப்படின்ன மாதிரி தலைவர்களை ஃபாலோ பண்ணேன். அதனால் எனக்கு பிடிக்கும். அப்புறம் அப்போ நினச்சிக்கிட்டே சரி ஓகே ஹீரோன்னா அந்த மாதிரி பழுச்சு தெரியும் ஏன்னா இப்போ டான்ஸ் போட்டோம்னா நம்ம தேட வேண்டியிருக்கு யார் ஹீரோ ஹீரோ எல்லாருக்கும் ஒரே ட்ரெஸ் கொடுத்துட்றாங்க டான்ஸ் ஆகுது நானே போகுது யார் ஹீரோ ஒன்றும் தெரிலன்றா எல்லோரும் ஒரே ட்ரெஸ் போடுறாங்கடா அப்படின்னு சொல்கிறேன். அது ஓகே நான் கரெக்டாக ட்ரெண்டுங்கிறாங்க ட்ரெண்டிங்கிறாங்க ஜென்ரேஷன் டூ கேன்றாங்க நம்ம ஒன்றும் தெரில. நான் அதான் சொல்லுவேன் என்னையா அப்பா அப்பா அதை கூட போகிறோம் அம்மா அம்மா எதுவும் கூப்பிட போகிறோம் இதை விட்டு வெளியே போன போகிறோம் ஒன்றும் பண்ண முடியாது அதே தான் போயிட்டு நம்மளாக சொல்லிக்கிறோம். ஆனால் சினிமா பொறுத்தவரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் அது எல்லாம் வேணும் எல்லாம் எதை சொன்னாலும் ஜனங்களுக்கு ரசிக்கிற மாதிரி சொன்னால் கண்டிப்பாக எந்த தலைப்பும் ஓடும். அவங்களுக்கு தேவை நல்ல கதை நல்ல டைட்டிலு பாட்டு ஒரு ஃபைட்டு ஒரு கிளைமாக்ஸ் ஒரு சென்டிமெண்ட் என்றைக்கு இருந்தாலும் படம் கண்டிப்பாக வரும். இது கடல பாருங்கள் யாரையும் மிகப்பெரிய ஆடிஷன் இல்லாமே ஒரு சாதாரண படம் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஐ மீன் இந்த லவ் டுடே பண்ண பையன் செல்ஃபி பார்த்தீங்கன்னா அந்த படம் ஓடிருக்கு. அப்புறம் இன்னும் மஞ்சுமல்லா பாய்ஸ் மஞ்சுமல்லா பாய்ஸ் கொக்கு கிளப் படம் அது ஓடிருக்கு. ஆனால் அதையும் தாண்டி இதுவும் புனிதமானது மாதிரி சாமானியர் வந்து ஒரு மிகப்பெரிய கன்னட சார் அது நீங்கள் வந்து நான் பேங்கட்டுக்குன்னு சினிமா அனுபவமற்ற பாருங்கள் அந்த கண்டன் எனக்கு அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த கரகாட்ட கலப்படம்லாம் எப்படி நம்ம மனசுக்குள்ள அந்த கிராம கலை கிராமிய கலை அது மாதிரி ஊர்லவன் பாட்டு சார் ஊர்லவன் பாட்டு வந்து படம் போகலை சார் 5 வாரமும் 6 வாரம் ஓடிச்சாலும் தான். ஆனால் அந்த படத்தில் இருக்கிற நாடக
நடிகர், அதாவது நாடகத்தில் மேடை நடத்தல திருக்குத்து நடத்தல ஹார்மோனி பின்பாட்டாக எந்த ஹீரோவும் நடித்ததில்லை, நடிக்க முடியாது. அதெல்லாம் கவனிச்சிருப்ப சந்தோஷமாக போடுவோம். ஓகே, ஒரு கிராமிய கதையை சொல்லி இப்போ அதுக்காக ராமராஜன் அவங்களே பட்டம் கீ போட்டுவிட்டாங்க. கிராமராஜன் நம்ம சொல்லவே இல்லை. நான் உருவாக நான் வெறும் ராமராஜன், எங்கள் அப்பா பேர் ராமையா, ராமநாதன் மாவட்டம், எங்கள் தேட்டரை விட்டு மச்சர் ராமசாமி, ராமநாராயணன், தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன், ஏய் ஏகப்பட்ட ராம வருது, அப்பா பேர் ராமையா, ராமன் ஒய்யி, ராஜா, எனக்கு ரொம்ப சார் ரொம்ப பிடிக்கும், இளையராஜா, அந்த மாதிரி ராமராஜன் வச்சேன். சார் நானும் எடுத்த வருது, நீங்களே வச்ச பேர் அது, யாரா வச்சேன், நானே வச்சேன், நானும் கண்டுபிடிச்சி வச்சேன். இயற்பெயர் குமரேசன் சார். ஆமாம், எங்கள் நாடகங்களும் எஸ் எம் குமரேசன் இருக்கார். இப்போ டைரக்ஷன் வரும்போது நம்ம நடித்தோம்னா குமரேசன் நாடகம் அடிக்கிறாங்களே அப்படின்னு குமரேசன் மாற்றுவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணும்போது என்ன பேர் வைக்கலாம்னா, எப்படி அப்பா இன்ஷியல் வரும்ல, ஆனால் அப்பா பேர் ராமையா, ஒரு ராஜபாட்டு நாடக நடிகர், அந்த ஜீன்ஸை என்னை வந்து கொண்டு வந்து சினிமாவுக்கு. அப்படியா? ஆமாம், எங்கள் அப்பா நாடக நடிகர் இருந்தவர், ஒக்கூர் சிவங்க பக்கம், அவர் ஊர் அப்பா இதே பிறந்தது. பட் ஒரு வருஷத்துக்கு வாங்கி வந்துட்டேன் மேலூரில், நம்ம வளர்த்து ஆளாக்கு நிலமே மேலூர் தான். ஆனால் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி எங்கள் அம்மா 12 வயசு, அவங்க சொன்ன கண்டிஷன், ஃபஸ்ட்டு கண்டிஷன், என் கல்யாணம் பொண்ணு தர்றாங்க, ஆனால் நடிக்க விடன்ட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் எவரும் நடிக்க மாட்டேன், சத்தியம் மட்டும் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதே வாழ்க்கை பிள்ளை எனக்கு நடந்துச்சு, எனக்கு நடந்துச்சு, அதே தான், அதே தான், அதே இது. எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கு 14 வயசு மேரேஜ் ஆகும்போது எங்கள் அப்பாவோட சொல்லுங்க நடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நடிக்க மாட்டேன் எங்கள் அம்மா கல்யாணம் இருக்கார், எங்கள் அப்பா இது சொன்னாங்க. அவர் ராஜப்பார் எங்கள முடியலாம், அவ்வளோ நடிக்கிறத விட்டார், நடிக்கிற விட்டார், ஓ விட்டார், அதான் பஸ் கண்டக்டர் டிரைவர் அப்படி ஓடினாங்க. அதே தான் வாழ்க்கையில் நானும் எனக்கு எனக்கே அமைஞ்சது, அப்படியே உள்டா அப்படியே உள்டா நடிக்கக்கூடாது அப்படின்னு, அது திருப்பி நடிச்சதுனால தான் நமக்கு பிரச்சனை வச்சுக்கல, அது அது விட்டுருங்க, அது விட்டு அது மாதிரி அமைஞ்ச விஷயங்கள். அது இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னென்னா, கதை நாங்கனா தான் நடிக்கணும் அப்படின்ற முடிவு எப்படி எடுத்தீங்க? இல்லை எனக்கு எதுவுமே எல்லாமே அப்படி வந்தது வந்துங்க. நானும் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எனக்கு பாட்டு வேணும் சார், சித்ரா சார், 5 படம் டைரக்ஷன் பண்ணுறேன். பி சிறப்ப படம் ஐயன் டைரக்டாக்னா அவர் கொண்டு படம் மறக்க முடியும். நம்ம டயட் சார் அவர் வந்து மிகப்பெரிய, நான் சினிமா ரொம்ப ராஜான்னு எப்படி அதேமாதிரி எனக்கு பாரதி சார் அவ்வளோ சொல்ல மாட்டேன். மண்ணுக்கத்த பொண்ணு பிரிவுக்கு மேலே தட்டில் டயட் வரமிட்டார். பாண்டி என்ன சொல்லிட்டா டயட் வர்றாரு அப்படியே கீழே வாட்டு 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 பார்ப்போம்னா, காரக்குணா சார் வீட்டில் கீழே இருக்கிறேன், மேலே டயட் ஆஃபீஸ். ஆமாம், புதிய வர்ப்பூர் எலமங்காலியில் நாங்கள் கீழே ஓட்டோன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன், எடுத்துக்கொண்டு மேலே நம்ம டயட் கொடுத்து வாய்ப்பு வாய்ப்பு ஒரு சீன் கொடுங்க சார், நீங்கள் இருக்கா என்ன கீழே வேலை செய்யணும் சரியா அப்படின்னா. அப்புறம் புதிய வர்ப்புள்ள லீசா எனக்கு பாசலாம் கொடுத்தா, தெய்வ தெய்வ பாலாவில் பார்த்து நினைக்கிறேன். அந்த மாதிரி டைரக்டர் இது நான் அடுத்த பாரதிராஜ் சார், இளையராஜ் சார் இந்த மாதிரி வரும்போது ராம இன்னும் வச்சுக்குவோம், ஏன்னா இன்னும் முடிஞ்சால் வரும். சினிமா பார்த்தா ரிக்ஷாக்காரன், காவல்காரன் இந்த மாதிரி இன்னும் வருது. இப்போ அப்படி வரும்போது இன் செவ் ராமராஜ் சேர்த்தேன். ஆடியன்ஸ் என்னென்னா டக்குன்னு அடிச்சாசம் காமராஜன். அதே மாதிரி கிராமத்து மேல படம் வந்து ரங்கராஜ் சார் டைரக்ட் பண்ணுறாரு, பீட்டு சொல்லுங்க கதவசனம். ஆமாம், ஜி கே வெங்கடேஷ் ராஜா குருநாதர் ப்ரொடியூசர் பண்ணுறாங்க, ஓகேன்ட்டு ஷூட்டிங் போகிறோம். அங்கே பி பாம்பூரில் கதை சொல்கிறாங்க சார், கதை கேட்டேன். சரி ஓகே சார், இது என்ன கேரக்டர் பண்ணோம், இந்த ஹீரோயின் யார் பண்ணாங்க, ரேவதி, ரேவதியா, ரேவதி பெரிய பெரிய படம் பண்ணியிருக்கப்போ ஒத்துக்குறோமா அப்படின்னு, ரங்கராஜ் அவள் பார்த்துக்கிறார் அப்படின்னு. அப்படியா, சரி. ஆனே இதில் நீங்கள் கிளைமாக்ஸ் டெத்துன்னு சொல்கிறீங்கண்ணே, அது 6வது படம். நான் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற ஆளுன்னு சொல்லும்போது என்ன சாகடிச்சிங்கன்னு அந்த ஃபீலிங் வராது. அதான் சாகடிக்க வேணாம் சார், அப்படியே கிளைமாக்ஸ் போகிறக்காக ஓகே அப்படின்ட்டு சேர்த்துருங்க, அதோட முடிச்சுருங்க, பாட்டை போட்டுருங்க அப்படின்னு சாகடிச்சிட்டாரு ரங்கராஜ். சொன்ன கேட்கல, அதை எடுத்துட்டாங்க. படம் வந்து கரெக்டாக 10 வாரம் ஒரு தெய்வத்தில் தூக்கிட்டாங்க. சாகடிக்காக சந்தோஷம் முடிச்சிருந்தோம்னா அது அருமையாக போயிடும். ஒரு நாள் கடந்து அந்த டெத்துங்கிறதுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆடு மேய்க்கிற ஆள், மாடு மேய்க்க முடியும், எனக்கு பாட்டுக்காரன்லையே டிகேஎஸ் பாபு என்ன பண்ணிட்டாரு, மீனாட்சி பொங்கல் இல்லை மேலே எடுக்கும்போது, நீ தானே என்னுடைய ராகம் நெஞ்செல்லாம் உன்னுடைய தாளம்னு அவர் இங்கிலீஷ் ஃபோன் கொடுத்தாரு, லேட்டஸ்ட் ஃபோன் 80 பாட்டுக்காரன் மேலே. எப்படி புரியணும் சார், மாஸ்டர் வாங்க இதில் நான் பாட்டு பாடி பார்க்குறேன், மாடு மேய்க்கிறேன், என்னை கொண்டு போய் நீங்கள் இங்கிலீஷ் ஃபோன், ஓகே சரியாக வரா மாஸ்டர் பண்ணு, என்ன பண்ணன்ற, நானும் அடிக்கிறேன், நீ அடிக்கிறேன். அப்புறம் துண்டை போட்டு ஒரு பாட்டுக்காரன் என்ன ஆடுவா, நீ தானே என்னுடைய அப்படி ஆடும், இதுதான் ஆடுவா, ஒரு பாட்டுக்காரன் போய் நீ தான் பண்ண முடியுமா, அது அது தப்பாயிருமா சார். அதனால அந்த மாதிரி எனக்கு என்ன, அதே மாதிரி கிராமத்து பின்னல அருமையாக அண்ணன் சாங் பாட்டு சூப்பர் சாங், அது ரேவதி தனியாக பாட்டு பாடும். அப்போ வந்து அருமையான கிளாசிக் பாடு சார், நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே, இது என்ன சார் பாட்டு, இந்த பாட்டுக்கு எப்படி பண்ணும் சார், அப்போ நம்ம அழகாக, நீ போதும் பாதையில் மனசு போகுதே மானே பண்ண முடியல, இவர் நீ போகும் பாதையில் மனசு போ,
என்ன அந்த பாட்டை அவ்வளோ கிளாஸ் இறங்கி உடனே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அந்த பிள்ளையை ஆட சொல்லியா நான் பாடுறேன் அப்படின்னா அவர் மசிலில் ஆடர் பண்ண போயாங்க அப்படின்னா. ஸோ ஒரு ஒரு மெலோடி சாங்குக்கு வந்து ஏன்னா நம்ம அஸ்டண்டை எத்தனை அந்த அஸ்டண்டை எட்டா ஒரு வேஷம் ஜிசன்ஸில் வேஷம் ஆட் பண்ணி ஐம்பது படம் இது ஒரு நம்ம ஆச்சு நூறு படம் ஆனாலும் அந்த இதை சொல்கிறோம். அந்த மாதிரி நமக்கு என்ன மேட்சாகுதோ அதெல்லாம் பண்ண முடியும். அப்படி வந்ததாக உங்களுக்கு ராமராஜனும் இளையராஜாவும் பார்த்தீங்கன்னா ரெட்டை குழந்தைங்க மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வளோ வந்து வெற்றியை கொடுத்துருக்காங்க. அவர் இல்லாமல் இந்த படத்தை முதல்ல எப்படி பிளான் பண்ணீங்க, எப்படி அதுக்கப்புறம் வந்து இளையராஜா இதுக்குள்ளே வந்தார்? என்னோடய பிஃபோர் படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் சார் இதில் ஆரம்பத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஒரு ஒன் வீக் ஆனது, ஒரு ஒன் வீக்கில் அப்புறம் திடீர்னு ப்ரொடியூசர் அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு அவருக்கு, அந்த மியூசிக் டைரக்டர் கொடுத்தாச்சு. ஒரு ஒன் வீக் ஆனுச்சு, அப்புறம் ப்ரொடியூசர் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி அவர் நினைச்சிருப்பாரு. ஆனால் என்னென்ன ஆக்சனுக்கு அப்புறம் ஒரு ஆள் ஒரு மாதிரி டில் ஆகிட்டாங்க. ஏன்னா படம் பண்ணும்போது மேனேஜர் பேசி பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.